சிறுபான்மையினரை தேர்தல் நேரத்தில் பகடை காயாக பயன்படுத்துவதுதான் திமுகவின் நோக்கம் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கடந்த சட்டமன்ற தேர்தலில் யாரை எதிர்த்து கமல்ஹாசன் பிரச்சாரம் செய்தாரோ அவர்களுடன் தற்போது கூட்டணி சேர்ந்துள்ளதாக விமர்சித்தார். நம்முடைய அண்ணன் கமல்ஹாசன் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்திருக்கின்றார். குறிப்பாக இந்த 39+ பாண்டிச்சேரி 1-40 தொகுதியில் பிரச்சாரம் பண்ணுறேன். அதற்கு அடுத்த ஆண்டு 2025 நடக்கக்கூடிய ராஜ்யசபா தேர்தலில் ஒரு சீட்டு வந்து திமுக கொடுக்கும். இன்றைக்கி எந்த அளவுக்கு ஜனநாயகம் கேலி கூத்தாயிருக்குன்னா, யாரை எதிர்த்து அண்ணன் கமல்ஹாசன் அவர்கள் பிரச்சாரம் செய்தாரோ 2021 சட்டப்பேரவை தேர்தலில், இன்றைக்கி அவங்க ஓட்டு போட்டு தான் இவர் ராஜ்யசபா எம்பி ஆக வேண்டிய நிலைமை 2025. அவர்கள் எப்பொழுதுமே இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் மரியாதை கொடுக்காது, தொடர்ந்து தான் பார்க்கறது, புதுசு கிடையாது. எலெக்ஷன் நேரத்தில் பகடை காய்களாக பயன்படுத்துவது மட்டும்தான் திமுகவினுடைய நோக்கம். அதனால் அந்த சீட்டு டிஸ்ட்ரிபியூஷனுக்குள்ளே போலனே. நான் கேட்குறேன், கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் திமுக ஆட்சியில் என்ன செஞ்சாங்கன்னு நான் கேட்குறேன்.